हेलो फ्रेंड्स वीडियो को போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க red color subscribe பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 527 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3550 ஆக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் இன்று 12773 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் 527 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேபோல இன்று ஒரே நாளில் 30 பேர் குணமாகி வீடு திரும்பி உள்ளார்கள் இதன் மூலம் தமிழகத்தில் குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 1409 ஆக உயர்ந்துள்ளது இன்று ஒரே நாளில் அதிகபட்சமாக சென்னையில் 266 பேரும் விழுப்புரத்தில் 49 பேரும் பெரம்பலூரில் 25 பேரும் கடலூர் மாவட்டத்தில் 122 பேரும் திண்டுக்கல்லில் 10 பேரும் தென்காசியில் 9 பேரும் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இன்று ஒரே நாளில் ஏன் 527 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து சுகாதாரத்துறை தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இன்று முதல் தமிழகத்தில் கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகளை அரசு கொடுத்துள்ளது அதனால் இன்றைய தினம் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கும் என சொல்லப்பட்டது மேலும் ஃபோக்கஸ் டெஸ்டிங்கால் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது என சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அதன்படி கோயம்பேடு மார்க்கெட்டுடன் தொடர்புடையதால் இன்று அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என விளக்கம் அளித்துள்ளது சுகாதாரத்துறை கோயம்பேடு மார்க்கெட் பெரிய நோய் பரப்பு மையமாக மாறியதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுவரை கோயம்பேடு சந்தை மூலம் தமிழகத்தில் 150க்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று பரவி உள்ளது கோயம்பேடு சந்தையில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டு விட்டது மேலும் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் கொரோனா சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேபோல கோயம்பேட்டில் உள்ள பூவிற்கும் சந்தையிலும் கொரோனா தொற்று பரவி உள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோல விழுப்புரத்தில் நேற்று ஒரே நாளில் கோயம்பேடு தொடர்புடைய 32 பேருக்கு கொரோனா உறுதியான நிலையில் கோயம்பேட்டில் இருந்து சென்றவர்களில் மொத்தமாக கடலூரில் 129 பேருக்கும் விழுப்புரத்தில் 76 பேருக்கும் சென்னையில் 69 பேருக்கும் அரியலூரில் 42 பேருக்கும் காஞ்சிபுரத்தில் 7 பேருக்கும் என மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் கோயம்பேட்டால் பரவிய பாதிப்பு எண்ணிக்கை 300ஐ கடந்துவிட்டது சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு தீவிரமாக இல்லை என்ற ஒன்று மட்டுமே ஆறுதலாக இருந்து வந்த நிலையில் தற்போது அதுவும் போய்விட்டது கோயம்பேட்டால் தமிழ்நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு தீவிரமடைந்துள்ளது அதேபோல இந்தியாவில் 42000க்கும் அதிகமானோர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்று ஒரே நாளில் 2000ஐ கடந்துவிட்டது எண்ணிக்கை இந்தியாவை பொறுத்தமட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிப்பு எண்ணிக்கை 13000ஐ நெருங்கிவிட்டது அதேபோல குஜராத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 6000ஐ நெருங்கிவிட்டது டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் பாதிப்பு கடுமையாக உள்ளது இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஊரடங்கு தளர்வுகள் உள்ளிட்டவை பற்றி ஆளுநருடன் ஆலோசனை நடத்த உள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் சண்முகம் டிஜிபி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளார்கள் இதன் அடுத்த கட்டமாக தலைநகர் சென்னையில் பாதிப்பு அதிகம் என்பதால் மாநகராட்சி அலுவலகத்தில் அரசின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாளை காலை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சென்னை கொரோனா சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இன்று ஒரே நாளில் 527 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது யாருமே எதிர்பாராத ஒன்று தலைநகரத்தில் மட்டும் 266 என்பதால் சென்னை வாசிகள் அதிர்ச்சியில் உள்ளார்கள் எனவே நாளை முதல்வர் நடத்தப்போகும் ஆலோசனையில் மிக முக்கியமான மற்றும் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளையில் கட்டுப்பாடுகள் மேலும் தீவிரமாகும் என்றும் கூறப்படுகின்றது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ